வெல்ல முடியாது, அழிக்க முடியாது என்று மனிதர்களால் ஆணித்தனமாக தீர்மானிக்கப்பட்டவையெல்லாம் காலம் தன் சுழற்சியில் உள்வாங்கிய சம்பவம் பெருந்துயராக பேரழிவாக படுக்களை மட்டுமே எச்சமாய் நமக்கு இயற்கை தன் வரலாற்று கல்வெட்டில் எழுதி சென்றுள்ளது. ஆம், April 10, 1912 உலகையே உலுக்கிய ஒரு பேரழிவின் ஆரம்பம். அதை யாரும் அன்று உணர்ந்திருக்கவில்லை. காரணம், மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிநவீனம், அதன் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு மனித இனம் கொடுத்த விலை 1500 உயிர்கள். April 10, 1912 உலகில் மூழ்கடிக்க முடியாத அதிநவீன சொகுசு கப்பல் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்தின் மாதிரி உலகம். தற்பொழுது 109 ஆண்டுகள் வட அட்லாண்டிக் கடலில் 12,000 அடி ஆழத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆழ்கடலில் ஆழ்ந்த உறக்கத்தில் அது விடும் குமிழிகள் கப்பல் பிரியர்களையும் கடல் ஆராய்ச்சியாளர்களையும் இன்றளவும் வசீகரித்து கொண்டே இருக்கின்றன. அன்றைய நாளில் டைட்டானிக் பற்றிய விளம்பரங்களும் அதன் எதிர்பார்ப்புகளும் இங்கிலாந்து நகரின் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் டைட்டானிக் கப்பலின் முதல் பயணத்தை காண அகண்ட விழியோடு ஆச்சரியம் பொங்க காத்திருந்தனர். இந்த கப்பல் பிரான்ஸ் அயர்லாந்து வழியாக அமெரிக்காவின் நியூயார்க் நகர் சென்றடைவதுதான் இதன் பயண திட்டம். இந்த கப்பல் வட அயர்லாந்து பெல்ஃபாஸ்ட் நகரில் உள்ள ஹெர்லேன் மற்றும் வூல்ஃப் நிறுவனத்தால் 1909 மார்ச் 31 இதன் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. இது 882 அடி நீளமும் 92 அடி அகலமும் 175 அடி உயரமும் கொண்ட பிரமாண்டமான கப்பலாகும். இந்த கப்பல் 1, 2, 3 என 3 வகுப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. முதலாம் வகுப்பில் பெரும் செல்வந்தர்கள், விளையாட்டு வீரர்கள், பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் என உலகில் பெரும் பணக்காரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மூன்றாம் தளத்தில் பல கனவுகளை தன்னோடு சுமர்ந்து எதிர்காலத்தை தேடி சென்றவர்கள் பயணித்தார்கள். April 14 மக்கள் ஆரவாரத்தோடு தொடங்கிய முதல் பயணத்தின் இறுதி விடியல் அன்று காலை 10:00 ஞாயிறு டெலகிராம் மூலம் தகவல் பெறப்பட்டது. டைட்டானிக் செல்லும் வழியில் பனிப்பாறைகள் இருப்பதாய். அதை கவனமுடன் கையாள வேண்டியது கேப்டன் ஸ்மித். இவர் 40 ஆண்டுகள் கடல் பயணத்தில் முன்னனவும் உள்ளவர்கள். அன்று மதியம் 1:30 மற்றொரு தகவல் வந்தடைகிறது, வழியில் பனிப்பாறைகள் இருப்பதாக. இரவு 9:30 மீண்டும் 5 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பனிப்பாறை பற்றிய தகவல் அமெரிக்க கப்பலிலிருந்து வந்து சேர்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. நிலா நீல கடலுடன் பரவி நிலவுக்கும் வானுக்குமான உறவை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடலின் வெப்பநிலை கிட்டத்தட்ட உறைநிலையை எட்டியிருந்தது. இதுபோன்ற வெப்பநிலையில் பனிப்பாறைகள் சகஜம். கப்பல் இதே வேகத்தில் தொடரட்டும் என்று கட்டளையிடுகிறார் கேப்டன் ஸ்மித். கேப்டன் ஸ்மித் 40 ஆண்டுகள் முன்னனுபவம் கொண்டவராக இருந்தாலும் அந்த கடலோ வேறு கப்பலோ எந்த விபத்தையும் அதுவரை சந்தித்திருக்கவில்லை. இரவு 11:30 கப்பலில் பயணிகள் விருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என நகரும் நாழிகையை மகிழ்ச்சியுடன் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். வெறும் 37 வினாடிகளின் இடைவெளியில் ஒரு பனிப்பாறை கடலின் உள்ளிருந்து தோன்றுகிறது. அந்த பனிப்பாறை 150 ஆண்டுகள் பழமையானது, 75 டன் இடை கொண்டது என பிற்காலத்தில் ஆய்வொன்றில் கிடைத்த உண்மை. உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்லப்பட்டது. கப்பல் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்க்க வலதுபுறமாக திருப்ப சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கட்டளை தவறாக புரிந்து கொண்டு கப்பலை இடதுபுறமாக திருப்பியிருந்தார்கள். இதனால் கப்பலின் அடித்தளம் பனிப்பாறையுடன் மோதி பெரும் சேதமடைந்திருந்தது. கப்பலின் அடித்தளம் சேதமடைந்திருந்த விவரம் கட்டுப்பாட்டு அறைக்கு சில நிமிடங்கள் வரை தெரிந்திருக்கவில்லை. அந்த கப்பல் பல அடுக்குகளை கொண்டதாய் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை விபத்து ஏற்பட்டு நீர் உள்ளே புகுமேயானால் தொட்டிகளை மூடி நீர் பிற பகுதிகளுக்கு செல்வதை உடனடியாக தடுத்து விடலாம். ஆனால் அந்த கப்பல் பலத்த சேதமடைந்திருந்த காரணத்தால் ஒரு நிமிடத்திற்கு 14,000 லிட்டர் கடல் நீர் உள்ளே புகுந்தது. கப்பல் சேதம் பற்றி அடித்தளத்திலிருந்து தகவல் வந்தவுடன் கப்பல் அந்த இடத்திலேயே நிறுத்தப்பட்டது. கப்பலின் சேதம் பற்றி அறிந்த கேப்டன் ஸ்மித் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினார்.
ஆங்காங்கே கேளிக்கை அறையில் இருந்த பயணிகள் அவரவர் இருப்பிடத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு உயிர் காக்கும் உடை வழங்கப்பட்டது. டெலகிராம் அறையில் இருந்த ஊழியர்கள், நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், உடனடியாக உதவி தேவை என்று பிற கப்பலுக்கு செய்திகள் அனுப்பி கொண்டிருந்தனர். நான்கு புறத்திலிருந்தும் எந்த பதிலும் வராத நிலையில் 68 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கார்பாத்தியா என்ற கப்பலிலிருந்து ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி வந்திருந்தது. ஆனால் அந்த கப்பல் இங்கு வந்து சேர குறைந்தபட்சம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் டைட்டானிக் கப்பல் இன்னும் 2.5 மணி நேரத்தில் முழுவதுமாக மூழ்கிவிடும் என்று சரியாக கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் டைட்டானிக் கப்பலின் மிக அருகில் இருந்த கலிபோர்னியா என்ற கப்பல் டைட்டானிக் கப்பல் ஆபத்தில் இருப்பதை பொருட்படுத்தவில்லை. ஒருவேளை கலிபோர்னியன் கப்பல் உடனடியாக வந்திருந்தால் இன்னும் பல பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம். கப்பலின் ஆபத்தை உணர்ந்த சுமித் உடனடியாக உயிர்காக்கும் படகை இறக்க உத்தரவிட்டார். அவசர காலத்தில் எங்கு கூட வேண்டும் என்ற ஒத்திகை எதுவும் நடத்தப்படாத காரணத்தால் 3ஆம் வகுப்பில் இருந்த பயணிகள் உயிர்காக்கும் படகில் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் என்னவெனில், உயிர்காக்கும் படகு வெறும் 20 எண்ணிக்கையில் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. அதில் 1200 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்ற உத்தரவை ஒரு அதிகாரி தவறாக புரிந்து கொண்டு பெண்களையும் குழந்தைகளையும் மட்டுமே ஏற்ற முடியும் என்று அறிவித்தார். இதனால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டத்தில் பயணிகள் ஈடுபட துவங்கினர். முதலில் 6ஆம் எண் படகு இறக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் அதில் ஏற்றப்பட்டனர். இந்த விபத்தில் சோகம் எனவே பல குழந்தைகள் தங்கள் கண்முன்னே தங்களது பெற்றோரை இழந்தனர். இன்னும் சில பெண்கள் கணவனை இழந்தனர். கடலில் குதித்த பல பேருடைய அழுகுரலும் கூச்சலும் அந்த இரவை நரகமாக்கி கொண்டிருந்தது. 60 பயணிகள் ஏறக்கூடிய படகில் வெறும் 20 பேரும் 7 பேரும் இவ்வாறாக 2200 பயணிகள் பயணம் செய்த அந்த கப்பலில் வெறும் 700 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். April 15 அதிகாலை 2:45 மணிக்கு டைட்டானிக் கப்பல் முழுவதுமாக கடலில் மூழ்கியது. 2.5 மணி நேரம் தாமதமாக வந்த கார்பாத்தியா என்ற கப்பல் உயிர்காக்கும் படகில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை ஏற்றிக்கொண்டு கரை சேர்ந்தது. -2 டிகிரி செல்சியஸ் என்ற உறைநிலையில் தத்தளித்த 1500 பேர் இறந்து போன April 15 இன்று மூழ்கியது டைட்டானிக் மட்டுமே. அது பற்றிய நினைவுகள் நம்மில் மிதந்து கொண்டே